தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் தென்கோடி மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம். பொதுவாக விவசாயம் மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது என்றாலும் பனைமரம் சார்ந்த தொழில்கள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. கடலோர மாவட்டமாக இருப்பதால் மீன்பிடி தொழில் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆயிரக்கணக்கான படகுகள் இம்மாவட்டத்திலிருந்து தினமும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்கின்றன. சேதுபதி அரசாட்சியின் அரண்மனை இன்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆன்மீக அன்பர்கள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருடம் முழுவதும் வருகை தருகின்றனர். திருப்புல்லானி கோவிலும் ராமாயண நிகழ்வுகளோடு தொடர்புடையதாகும். பொறியியல் திறனுக்கும் திறமைக்கும் எடுத்துக்காட்டாக கடல் மேல் கம்பீரமாக காட்சி தருகின்றன பாம்பன் ரயில் பாலமும் சாலை பாலமும். இந்தியா கடலோர காவல் படைத்தளம் உச்சிப்புள்ளியில் அமைந்துள்ளது. பாம்பனை சுற்றியுள்ள கடற்பகுதியில் பவளப்பாறைகள் பெருமளவில் காணப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி தனி தொகுதியில் அதிகபட்சமாக 68% மேலான வாக்குகள் பதிவாயின. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 11,57,540 வாக்காளர்களில் 5,76,343 ஆண்களும் 5,81,132 பெண்களும் மற்றவர்கள் 65 பேருமாக உள்ளனர். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் அதிமுகவும் 1 தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகர், திமுக வேட்பாளர் எஸ் முருகேசன். திருவாடானை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே சி ஆணிமுத்து, காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் எம் கருமாணிக்கம். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் டி குப்புராம், திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம். முதுகுளத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கீர்த்திகா முனியசாமி, திமுக வேட்பாளர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களோடு இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. இதுவரைக்கும் வந்து இந்த ராமேஸ்வரம் பகுதியில் வந்து படகுகளை வந்து நிரந்தரமாக நிறுத்துவதற்கு ஒரு தூண்டில் வளையணும் கூடிய துறைமுகம் இதுவரைக்கும் கிடையாது. இந்த பகுதியில் எங்கெங்கேயே படகுகள் இல்லாத ஊரில் கூட துறைமுகம் போட்டிருக்காங்க. ஆனால் படகுகள் வருஷம் பூரா இருக்கின்ற இந்த ராமேஸ்வரத்தில் வந்து இந்த எந்த இந்த ஒரு படகுகளை நிறுத்துவதற்கு ஒரு தூண்டில் வளையுடன் கூடிய துறைமுகம் இங்கே கிடையவே கிடையாது. இந்த ஆன்மீக ஸ்தலங்களை ஒருங்கிணைத்து சுற்றுலா மேம்படுவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும். இந்த ஆன்மீகத்தில் உள்ள பிரதான சின்னங்கள் அந்த கோயில்களுடைய வரலாற்றுகளை விளக்கும் வகையில் கண்காட்சி மையங்கள் வைக்கணும். இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் விஷயங்களை தெரிந்து கொள்ள மாதிரி கண்காட்சி கூடங்கள் வைக்கணும். ராமநாதபுரம் மாவட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி.